வந்து அதை விட எஸ்சியில் வந்து இன்னொகானிக்குல ஒரு பாடம் ரைட்டா. ஏன் இப்போ ஒரு சின்ன விஷயம் தான், இதில் வந்து நீங்கள் ஆக்சிஜன் தாழ்த்த தாக்கங்கள் வந்து தெரியுதா ஓகே சரியா. ஓகே இயல்புன்னா என்னென்னா தெரிஞ்ச ஒரு கூரை வச்சுக்கொண்டு, தெரிஞ்ச செருகுடிய ஒரு கூரை வச்சுக்கொண்டு, தெரியாத செருகுடிய ஒரு கூரனுடைய அந்த செருகம் வந்து நான் காணணும். அதுக்கு தானே தனி இயக்கம் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. நியமிப்பில் ஆக்சிஜன் தாழ்ந்த நியமிப்பு, அயனமான நியமிப்பு, அமிலமான நியமிப்பு இருக்கு ரைட். முதலாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த ஆக்சிஜன் தாழ்ந்த நியமிப்பு. இதில் வந்து இந்த அயனமான நியமிப்பு முக்கியமானது, ஆனால் அது ஈஸி சரியா. இது இல்லாமல் ஒரு பாசிபிள் கழிவுகள் குறையாது, ஆனால் அது ஈஸி ரைட்டாக போகும். இப்போ நான் ஆக்சிஜன் தாழ்ந்த நியமிப்பு முதல்ல இந்த நியமிப்புக்கு நாம் பயன்படுற இந்த உபகரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் அளவின்னு சொல்லுவோம். இது அளவி ரைட். இவரை வந்து நான் சொல்லுவோம் கரண்ட் அளவியன்னு சொல்லி கொள்வோம். இது நியமிப்பு குழுவை, நியமிப்பு குழுவை சரியா. இன்னொன்று இருக்குது குழாயி என்று விடா, குழாயி ரைட் ஓகே. இந்த குழாயி வந்து இந்த இப்போ நியமிப்பு குழுவைகளை நாங்கள் எடுக்க வேண்டிய அந்த கூரை நாங்கள் குழாய்களாக எடுத்து வந்து கிளாட் பண்ணுவோம் ரைட். அளவியாக நியமிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து நாங்கள் ஆக்சிலேட்டர் கேஎம்என்எஃப்ஓவால் நியமிக்க போகிறோம். படியாக கவனிங்க, இது ஆக்சிஜன் தாழ்ந்த நியமிப்பு. இதுக்கு உங்களுக்கு தாக்கங்கள் சமப்பட்டு தெரிஞ்ச எல்லாம் ஓகே. இந்த எம்என்எஃப்ஓ மைனஸுக்கும் ஆக்சிலேட்டருக்கு தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட், தாக்கம் என்னன்னு பார்த்தோம்னா பாபம் எம்என்எஃப்ஓ மைனஸ் ஆக்சிலேட்டருக்கான தாக்கம். இந்த எம்என்எஃப்ஓ மைனஸ் அமில ஊடகம், அமில ஊடகத்தில் வந்து NH2+ வந்து போகும். சரியா. சோ தேவைப்பட்ட அந்த
சோ என்னன்னா நீ இதுல நான் சொல்றேன் ஒரு கேர்ள் இது வந்து தாந்தி கல்யாணம் தான் நீ தெரிய வந்து தாக்கங்கள் வந்து அதுல உயிர் படிவாத இதை கூட நீ ஒக்சிக் தாக்கல் தாக்கங்கள கொஞ்சம் தாக்கங்களா இருக்கு சரி அவங்க எம்என் ஆஃப் மைனஸ் எப்படி மாறுபடும் ஆங்கிலம் உள்ளதுல சிடோ போட்டு மைனஸ் எப்படி மாறுபடும் இல்லையா ஆயிட்டும் அப்படி போகும் தயோ சல்பேட்டுக்கும் ஆயிட்டுக்கும் தாக்கம் அப்படி திரும்ப கிளியரா விளைய போனேன்னா நீ எனக்கு உணவு பெரிய இசையவே சரி நல்ல ஈஸியா இன்னோகானிக் கீழே வர்றது நைனில வந்து நல்ல ஈஸியா வந்துருக்குது நீ ஈஸியா செய்யலாம் ஓகானிக்கும் இன்னோகானிக் கூட செய்யலாம் இல்லாட்டி இந்த இன்னோகானிக் இந்த பாட்டோட வந்து அங்கால இண்டஸ்ட்ரியா செய்யலாம் ஏதோ உனக்கு ஈஸியா இந்த இன்னோகானிக் எடுத்துட்டீங்கன்னா அங்கால மிச்சம் வந்து நார்மலா செய்ய முடியும் சரியா ஓகே அப்ப ஒக்சைடு தாழ்ற தாக்கம் வந்து இதே மாதிரி செய்யலாம் இதே போல எஃபெக்ட் உள்ள செமென் ஆஃப் மைஸ் நான் கேர்ள் ஈஸி செய்ய கூட விளையாட நான் பாசிபிள் செய்ய கூட பண்ண அதுல நார்மலான ஏற்புகளில் வந்து கொஞ்சம் பாசிபிள் செய்ய கூட ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் ஐடியா இருக்கிற விஷயம் இதுக்கு பிறகு நான் பார்க்க ஒரு விஷயம் வந்து ஆயிரமான நீர்